திட்டமிட்டு ஒரு நீண்டகால திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்துவிட்டோம், அதை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் பாஜக இறங்கி இருக்கிறோம். இல்லை, நீங்கள் இந்த நாடு ஹிந்து மயமாக்கப்படுகிறதா, இந்து நாடு என்று அறிவிக்கப்படுமா, சட்ட புத்தகத்தில் எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது, இந்த நாடு வந்து மதசார்பற்ற நாடு தான், அதில் எந்த கட்டும் இல்லை, ஆனால் மதசார்பற்ற நாட்டில் பகவத்கீதையை தேசிய நூலில் அறிவிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா, எழுதியிருக்கா? மதசார்பற்ற நாடு, மதசார்பற்ற நாடுன்னு சொன்னால் எல்லா மதத்துக்கும் சம உரிமை இருக்கணும்னு அர்த்தம். அதாவது நீங்க சிறுபான்மை மதத்துக்கு ஒரு உரிமை கேட்பீங்க, எல்லாத்தையும் ஆக்குங்க, அதுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு வந்து சமமா கொண்டு வரணும். சம உரிமை கொடுக்க சொல்றோம், அதான் உரிமை கொடுக்கறாங்க, கேட்கல சம உரிமை. ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறேன், திருப்பி நான் அதுலயே நினைக்கிறேன், திட்டமிட்டு நீண்டகால முயற்சியை அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறார், ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்கிறது பாஜக. இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை முன்னெடுத்ததா, பிஜேபியினுடைய கொள்கையை முன்னெடுக்கிறதான்னு இல்லை, நரேந்திர மோடியுடைய அரசு ஒரு சில விஷயங்களில் ஆர்எஸ்எஸ்ல எங்களுடைய தாய் கழகம், தாய் இயக்கம், அதனால நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை கேட்போம், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, பெருமையும் கூட. ரெண்டாவது விஷயம், இந்த நாடு ஏற்கனவே ஹிந்து நாடு தான், யார் சொன்னாலும் சொல்லலனாலும் ஹிந்து தான், இந்த நாட்டில் இருக்கும் அனைவருமே ஹிந்துக்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, வழிபடுகின்ற முறையினால அவர்கள் எந்த மதமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த நாடு ஹிந்து நாடு தான், ஹிந்து தன்மை உள்ள நாடு தான், உங்களுடைய கருத்து பாஜக மற்றவங்க ஏத்துக்கொள்கிறாங்களோ இல்லையோ, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், இந்து என்று ஒப்புக்கொள்ளவில்லை, சீக்கியர்கள் இந்துக்கள் என்று ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விதத்தை சொல்றாரு. தாப்பாண்டியன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார், நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனித சிந்தனை வேண்டும், சிறப்பால் உயர்வு தாழ்வை கற்பிக்க நினைத்தால் இந்தியாவில் உள்ள கடைசி மனிதனும் அங்கீகரிக்க மாட்டோம். பிறப்பால் உயர்வு தாழ்வை கற்பிப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறது பாஜக. அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு பாஜக என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு நம்மிடம் இருக்கிறது, அந்த செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு மணியரசன் உங்களிடம் வர, அந்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பகவத்கீதையை தேசிய புனித நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற சுஷ்மா ஸ்வராஜின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில், ஏற்கனவே இதுபோல் பாஜக தலைவர்கள் கூறிய பல கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்திருக்காது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியதாக வெளியான கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் சிவன் கோவில் இருந்த இடத்தில் கட்டப்பட்டது என்று உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் லட்சுமிகாந்த் பாஜ்பாய் தெரிவித்த கருத்திற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இஸ்லாமியர்கள் 10% இருந்தாலே அந்த இடத்தில் வன்முறை நடக்கிறது என்றும், இஸ்லாமிய இளைஞன் இந்து பெண்ணை திருமணம் செய்தால் அதற்கு எதிராக 100 இஸ்லாமிய பெண்களை இந்து இளைஞர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று பாஜக எம்பி யோகி ஆதித்யநாத் தெரிவித்த கருத்திற்கு இந்தியா முழுவதும் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. பாலியல் வன்முறைகளை தடுக்க வேண்டுமெனில் பெண்கள் படிதாண்ட கூடாது, இது மத்திய பிரதேச பாஜகவின் மூத்த தலைவர் கைலாஷ் விஜய் வர்க்கியாவின் கருத்து. இந்த கருத்தும் பெண்ணியவாதிகளால் கடும் எதிர்ப்புக்குள்ளானது. மோடிக்கு எதிரானவர்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று பாஜகவின் மூத்த தலைவர் கிரிராஜ் சிங் பேசியதாக வெளியான கருத்திற்கு எதிரான போராட்டங்கள் அடங்க நீண்ட நாட்கள் ஆகின. சமீபத்தில் டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய மத்திய அமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி, ராமரின் பிள்ளைகள் ஆட்சி வேண்டுமா, முறை தவறி பிறந்தவர்களின் ஆட்சி வேண்டுமா என்று கேட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றம் முற்றிலும் முடங்கி போகும் நிலை ஏற்பட்டது. இதற்கெல்லாம் மேலாக பிரதமர் நரேந்திர மோடி ரமலான் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்று கூறி அதுவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்த வரிசையில் தற்போது பகவத்கீதையை இந்தியாவின் தேசிய புனித நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் கருத்தும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு இது போக இன்னும் கூட சிலவற்றை சேர்த்துக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுக்கு இங்கு வாக்குரிமையே கொடுக்கக்கூடாது, சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்து. இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கறது, எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடியவையா? திரு ஸ்ரீதரன், ஒருத்தர் சொல்றாரு நீங்கள் இஸ்லாமிய பெண்கள் 100 கொண்டு வந்து திருமணம் செய்யுங்கள், மோடி எதிர்ப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விடுங்கள், எத்தனை கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம், முறை தவறி பிறந்தவர்கள். நீங்க அரசியல் களத்துல
ஒரு ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில பேசும்போது ஒரு சில இடையில பேசுறத பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல இல்ல, ஒரு 15 நிமிஷம் கொடுங்க, இந்தியாவில் இருக்க இந்துக்கள் எல்லாம் தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னவரும் ஒரு தலைவர் இருக்காரு. இன்னொருத்தர் தலைவர் சொன்னாரு, நரேந்திர மோடி அத்வானி எல்லாம் தீர்த்து கட்டுறதுக்கு எனக்கு வெளிநாட்டுல இருந்து நிமிஷ கணக்குல ஆளுங்க வேணும். அதனால இந்த மாதிரி துவேஷ பேச்சுக்கள் இதை விட பல மடங்கு எங்களால பல மடங்கு எங்களால கொடுக்க முடியும். ஆனா சாத்வி நிரஞ்சன் அவர்கள் ஜோதி அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த பிரச்சனையை நீங்க திரும்ப திரும்ப எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கிற யாரு எங்க பேசினாங்கிற விவரத்தோடு சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார். நீங்கள் ஓவைசியினுடைய பேச்சை பற்றி குறிப்பிடுகிறீர்கள், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓவைசி அப்படி பேசியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதாங்கிற ஒரு சர்ச்சை ஒரு புறம் போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் நான் கேட்கிறேன், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அல்லது இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கருத்தை ஆதரிப்பது அல்ல நோக்கம், தெளிவாக சொல்றேன். ஒரு பயங்கரவாதி பேசுவதற்கும் ஒரு பிரதமர் பேசுவதற்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுவதற்கும் ஆன வித்தியாசம் என்பது ஏராளம் இருக்கின்றன அப்படிங்கறத அத்தனை பேரும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சுவாமி போன்ற பிரதமர் ரமலானுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இது போன்ற செயல்கள் எல்லாம் பாஜக ஒரு தெளிவான திட்டத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத. அதாவது நீங்க ரமலானுக்கு அவர் ட்விட்டர்ல வாழ்த்து செய்தி கொடுத்திருக்காரு, பல தடவை சொல்லிட்டாரு, நாங்களும் தொலைக்காட்சி வாதத்துல நிறைய சொல்லிட்டோம். ஆனாலும் நீங்க அதை வந்து உடறதால இல்ல. தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன், விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விடுமுறை தினன்னு போடுவாரு, ஆனா ரம்ஜானுக்கு போய் கஞ்சி குடிப்பாரு, அதை வந்து நீங்க அது வந்து ஏத்துப்பீங்களா? நீங்க அப்ப நீங்க வந்து எல்லா இடத்துலயும் அதே ரூல்ஸ் கொண்டு வாங்க. எல்லா இந்து பண்டிகை பெரும்பான்மையா இருக்க பண்டிகை எல்லாம் உங்களுக்கு விடுமுறை தினம், ஆனா ரமஜானு வந்து பக்ரீத் எல்லாம் வந்து அது வந்து மத பண்டிகையா, அதுக்கு லீவ் விடுவீங்க, அது கஞ்சி குடிப்பீங்க, அது அந்த மத சம்பந்தப்பட்ட விழாவில் கலந்துப்பீங்க. இதுதான் பச்சை வந்து மத சார்பின்மை சொல்லி சொல்றோம், ஏமாத்துற போலி மத சார்பின்மை சொல்றோம். சொல்லுங்க. இப்போ இது வந்து அரசமைப்பு சட்டத்தில் முரண்பாடு இல்லை என்பது போல தோழர் ஸ்ரீதர் பேசுகிறார். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்க. ஒரு மத நூலை வந்து ஒரு மத நூல்னு நான் ஏற்றுக்கிறத, இந்து மதத்துக்குரிய இந்து மதத்தில் பல பிரிவுகள் இருக்குது, நம்ம தமிழர்கள் யாரும் அதை ஏற்றுக்கிறதில்ல. வடலூர் வள்ளலார் வந்து சொன்னார், வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவரியீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை. இதுதான் நம்முடைய பார்வை. வேதாமகளை மறுத்தது மறுப்பது நம்முடையது. சமஸ்கிருதம் எல்லா பாஷைக்கும் தாய் பாஷை என்று அவர் காலத்தில் வாழ்ந்த சங்கராச்சாரியர் சொன்னபோது வள்ளலார் சொன்னார், அப்படின்னாக்க எல்லா பாஷைக்கும் தந்தை பாஷை தமிழ் தான் என்று சொன்னார். இந்த முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் நம்ம தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை பகவத்கீதா அந்த வர்ணாசிரமம், இதை ஏற்றுக்கிறதே கிடையாது. அது ஒரு பக்கம். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுங்க, செகுலர் ஸ்டேட்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு மதச்சார்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேட்பாளர் வந்து ஒரு மதத்தை சொல்லி ஓட்டு கேட்டாலோ இன்னொரு மதத்தை திட்டினாலோ வேட்பாளர் தகுதி இழந்துறார் தேர்தலில், தேர்தல் சட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட நாட்டில் நீங்கள் எப்படி ஒரு நூலை கொண்டு வந்து ஒரு ஒரு மதத்தின் நூலை நீங்கள் உங்கள் கருத்து ஒரு மதத்தின் நூலை கொண்டு வந்து எப்படி நிலைநிறுத்த முடியும்? முடியாது. அது சட்டப்படி விரோதமானது. நீங்கள் ஒரு காலம் இந்த அரசமைப்பு சட்டத்தையே திருத்தினால்தான் அதை முடியுமே தவிர வேறு வகையில் கொண்டு வரவே முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அது தூக்கி எறியப்படாது. திரு திரு ஸ்ரீதரன், இப்போது ரெண்டு விஷயங்கள், தேசிய நூலாக கொண்டு வருவதால் ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன, பயன் என்ன, ஒரு திட்டத்தால் பயன் இருக்கணும், அதில் என்ன பயன்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அது ஒரு புறம். இன்னொரு புறம் ஹிந்துக்கள் அந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் கோயிலில் சிற்றம்பலம் இடையில் ஆபாசமான வரிகளே அல்ல, தேவாரத்தையும் திருவாசகத்தையும் இறைவனை போற்றி பாடுகின்ற அந்த பாடல்களை பாடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால், இதையே சரி இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்ற பொழுது நான் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போல அவர் பேசின மாதிரி ஒரு தலித்து அல்லது பல்லர் பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மடாதிபதியில் ஆகிவிட முடியுமா, அந்த மாதிரியான அரசியலுக்குள்ளே கூட நான் போக வரும்ல. ஒரு ஓதுவார் சமூகத்தைச் சேர்ந்தவர் அங்கிருந்து அந்த தேவாரம் திருவாசகம் பாடலை பாடுவதற்கு முயற்சிக்கிறார், அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது.